Peppers Entertainment Television. Turn on the heat. படித்ததில் பிடித்தது. பிரபலங்கள் தாங்கள் படித்த புத்தகத்தில் பிடித்த விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி தான் படித்ததில் பிடித்தது. இதை கண்டுகொண்டிருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் கணேஷ் பிரபுவின் இனிமையான வணக்கம். இன்றைக்கு வந்து நாம் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கவிஞர், ஒரு நல்ல படைப்பாளி, ஒரு நல்ல நடிகர். அவருடைய அப்பா பேர் பார்த்தீங்கன்னா பாலமுருகன். அதனால் அவருடைய இனிஷியலை பா அப்படின்னு வச்சிருக்காரா, இல்லை பாட்டெழுவதற்காகவே பிறந்த நாள் பான்னு வச்சிருக்காரான்னு தெரியல. நாம் சந்திக்கக்கூடிய அந்த முக்கியமான பிரபலம் பேப்பர்ஸ் தொலைக்காட்சியின் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பேப்பர் தொலைக்காட்சியில் ஒரு அருமையான நிகழ்ச்சி. ஏன்னா படித்தல் அப்படிங்கிறது ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு அம்சம். அந்த விதத்தில் நல்ல படைப்பாளர்களுடைய படித்த நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா சார். நம்ம அதாவது படிக்கிற பழக்கம்ன்றது வந்து சிறுவதையும் முதலே வந்திருக்கும் நமக்கு. ஆனால் தன்னிச்சையாக நீங்களே படிக்கக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு எந்த வயசில் ஏற்பட்டது? என்னுடைய பள்ளி நாட்கள்லேருந்து தான் நான் மெல்ல பாட புத்தகங்களை தாண்டி ஒரு கவிதை இலக்கிய படைப்புகள் மத்தியில் என்னுடைய கவனம் பதிய ஆரம்பிச்சது. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் சில சின்ன சின்ன கவிதைகளை படிக்க ஆரம்பித்த நான், அதுக்கப்புறம் முதல் முறையாக முழுமையாக படித்து கவிதையை விளங்கி கொண்டதும் எனக்குள்ள கவிதையை அறிமுகப்படுத்தியதுமான புத்தகம் அப்படின்னா கவிவேந்தரமும் மேத்தா அவர்களுடைய கண்ணீர்ப்புகள் புத்தகம். இந்த கண்ணீர்ப்புகள் புத்தகம் வாசிக்காத இளைஞர்களே இல்லைன்னு சொல்கிற அளவிற்கு அந்த புத்தகம் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு புது கவிதை பிரவாகத்தை கொண்டு வந்த புத்தகம். அந்த புத்தகம் தான் பல பேரை படைப்பாளர்களாகவும் மாட்டுச்சு. அந்த வரிசையில் தான் நானும் வந்தேன். அந்த விதத்தில் என்னை முழுமையாக பாதித்த முதல் தொகுப்பு அப்படின்னா மேத்தா அவர்களுடைய கண்ணீர்ப்புகள் புத்தகம். அதற்கு அடுத்தது வந்து அதே பருவத்தில் நிறைய கவிதைகளை தேடி தேடி, ஏன்னா கவிதை எனக்கு பிடித்தமானதாக இருந்ததால், கவிதை எனக்குள்ளே எழுத எனக்குள்ளேருந்து அரும்பிய காரணத்தாலையும் கவிதை புத்தகங்களை தேடி நிறைய படிக்க ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு பால் வீதி அப்படிங்கிற கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய ஒரு கவிதை தொகுப்பு கிடச்சிது. அது வந்து கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து ஒரு கவிஞர்களின் பல்கலைக்கழகம்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு உலக ஞானம் பெற்ற ஒரு கவிஞர். அவருடைய பால் வீதி கவிதை புத்தகத்தை படித்து எனக்கு அந்த சமயத்தில் என்னால் அதை விளங்கி கொள்ளவே முடியலை. அவ்வளவு தூரம் அடர்த்தியான அழுத்தங்கள் நிரம்பிய அர்த்தங்கள். அப்போ அந்த கவிதைகளை வந்து உள்வாங்கி உள்வாங்கி, கவிதை என்பது எவ்வளவு ஆளுமையோட அந்த மொழியை அவர்கள் கையாண்டிருக்காங்க, அந்த ஆளுமைக்குள்ளே எவ்வளவு அழகான அர்த்தங்களை புதைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த ரகசியம் தெரிந்தபோது மிகவும் வியந்து போனேன். அதில் ஒரு வரி வரும் அந்த பால் வீதி புத்தகத்தில், நான் இரத்தமாக கசிந்து பாலாக சுரந்த போது வாய்களை தேடி தவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எல்லா படைப்பாளனுக்கும் இருக்கிற ஆரம்ப காலகட்ட ரணம். தன்னுடைய படைப்புகளை யாருக்கிட்டையாவது சொல்லணும், அது வந்து அவங்க அங்கீகரிக்கணும், நானும் ஒரு படைப்பாளன் தான் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரணுங்கிறத ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். நம்ம எழுதுறது கவிதை தான், அது வந்து ஒரு சிறுகதை தான் அப்படின்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கே நம்ம பெரிய பிரயத்தனப்பட வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த உணர்வுகளை எல்லாத்தையுமே ஒருங்கியே சேர்த்த மாதிரி அந்த கவிதை தொகுப்பில் நான் பார்த்துட்டு, அது எனக்கு மிகவும் அவரை பின்பற்றி போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டுச்சு. இப்போ இதுதான் என்னுடைய ஆரம்ப நிகழ்வு. மேத்தா அவர்களுடைய பாதிப்பு தான் முதல்ல நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறீங்க. அதனுடைய வரிகள் ஏதாவது எந்த வரிகள் உங்களை அதிகமாக தாக்குச்சு தூண்டிச்சு உங்களை? அதில் நிறைய கவிதைகள் இருக்கும். அதில் குறிப்பாக சற்று ஞாபகத்துக்கு வர வரிகனா அது எல்லாராலையும் சொல்ல முடியும். பூக்களில் ஒரு பூவாய்த்தான் நானும் பிறப்படுத்தேன், பொன் விரல்கள் திண்டலையே நான் பூமாலை ஆகலையேன்னு சொல்லி ஒரு அரளிப்பூ அழுகிறதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அதாவது அவருடைய கவிதைகளுடைய மொத்த கட்டமைப்புமே புது கவிதை எப்படி எழுதணுங்கிற ஒரு பாடத்தை எடுக்கும். இப்படி இப்படி முதல் வார்த்தையும் இறுதி வார்த்தைக்குள்ளேயும் இப்படி ஒரு இணைப்பு இருக்கலாம், புதிய உவமைகளை கோர்க்கலாம். புது கவிதையாக இருந்தால் கூட அதில் மரபு கவிதைக்கே உண்டான எதுகை மோனைகளை விளக்க தேவையில்லை, அதையும் ரொம்ப அழகாக அதில் கோர்த்துக்க முடியும். அந்த கவிதையினுடைய தாக்கம் கூட உங்களுடைய பாடல் வரிகளில் வந்த ஒவ்வொரு பூக்களுமே அதனுடைய தாக்கமாக நிறைய இருக்கும். அந்த மேத்தா அவர்களுடைய
கவிதை தாக்கம் என்பது எல்லா கவிஞர்களுக்குள்ளேயுமே ஒரு ஏதோ ஒரு வகையில் உள்ள பதிவாக இருக்கும். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, சமகால கவிஞர்களுடைய பாதிப்பு என்பது அந்த காலகட்ட அடுத்த தலைமுறையை சார்ந்த கவிஞர்களுக்குள்ள ஆரம்ப காலகட்டத்தில் பெரிதும் நிலவியிருக்கும். இப்போ கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களும் சரி, காவி கவிஞர் வாலி அவர்களும் சரி, கவிக்கு அப்துல் ரஹ்மான், மு மேத்தா அவர்கள் இவங்களெல்லாம், இவங்களுடைய மீரா, இளவேனில், இவங்களுடைய இளந்தேவன், இவங்களுடைய கவிதைகளெல்லாம் சிற்பி பாலசுரன், இவர்கள் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு வகையில் அடுத்த தலைமுறை கவிஞர்களுடைய படைப்புகளில் இறங்கியிருப்பான். அதுக்கப்புறமா வந்து அடுத்த கட்ட தலைமுறை படைப்பாளர்கள் தங்களுடைய படைப்புகளை கூர்மைப்படுத்தி அதிலேயே தெளிவான சிந்தனையோடு உழைக்க ஆரம்பிக்கும் போது தனக்கென்று ஒரு அடையாளத்தை அதில் கண்டெடுக்க ஆரம்பிப்பாங்க. இதான் ஆரம்பத்தில் நடக்கும். திருக்குறளுக்காக நிறைய விளக்க உரைகள் இருந்தாலும் குறள் ஓவியம் உங்களை எந்த விதத்தில் பாதிச்சது? தமிழ் கவிதைக்காக பயணப்பட்ட காலத்தில் இலக்கியம் படித்ததுங்கிறது ஒரு பார்வை. அதற்கு பிறகு ஒரு ஆய்வாளனாக இலக்கியத்தை இப்போது நான் வாசிக்கும்போது, தொன்மை சங்க இலக்கியத்தில் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளவு நிறைய இலக்கியங்கள் இருந்தாலும் கூட அவ்வளவையும் மிதமிஞ்சி நிற்கக்கூடிய, இதுவரை நான் எவ்வளவு ஏராளமான நூல்கள் வாசிச்சிருக்கேன், உலகளாவிய நூல்கள், அறிஞர்களுடைய நூல்கள் படிச்சிருக்கேன், திருக்குறள் ஒன்று தான் மிதமிஞ்சி நிற்கிறது. அவ்வளவு பெரிய உயரமான ஒரு சிலை வைக்கப்பட முழுமையான ஒரு தகுதி வாய்ந்த ஒரு புலவன், கவிஞன், எழுத்தாளன் திருவள்ளுவர் தான். அந்த அளவிற்கு அவருடைய ஒவ்வொரு வரிகளுக்கு பின்னாலும் ஒரு பெரிய வாழ்க்கை அனுபவம் இருக்குது. அதை வந்து குறளவியத்தில் அவர் ஒரு அழகான கவிதையாகவோ, ஒரு சின்ன கதை மூலமாகவோ, நல்ல ஊமைகள் மூலமாக தமிழை வந்து அதிகமாக அந்த அழகை ஆராதிப்பவர்களை மிக அதிகமாக வசீகரிக்கும். அதனால் அந்த புத்தகம் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்சமானது. சார், உங்களுக்கு மிகவும் பிடித்த, உங்களை பாதித்த, இதுவரைக்கும் மறக்கவே முடியாத இந்த மாதிரி ஒரு புத்தகங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். புத்தக வரிசையில் நிறைய இருக்குது, நிறைய அற்புதமான எழுத்தாளர்களுடைய பெரிய பெரிய பொக்கிஷங்கள் இருக்குது. இருந்தாலும் இப்போ கேட்ட உடனே மனசுக்கு தோன்ற சில விஷயங்களை வேணால் பகிர்ந்துக்கலாம். எனக்கு பொதுவாக இந்த தன் முன்னேற்ற புத்தகங்கள், தன்னம்பிக்கை கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது நிறைய வாங்குவேன். அது நிறைய அயல்நாட்டு அறிஞர்களுடைய புத்தகங்கள் வரிசை நிறைய, ஏன்னா அந்த ஒரு கலாச்சாரம் அவர்களிடமிருந்து நமக்கு நிறைய எழுத்து வடிவாக, அதாவது முழுமையான புத்தகமே ஒரு தன்முன்னேற்ற சிந்தனைகள் அடங்கி ஒரு புத்தகமாக அப்படிங்கிற ஒரு கலாச்சாரத்தை மேல்நாட்டு அறிஞர்கள் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக நம்மகிட்ட அந்த மாதிரி இல்லையா அப்படிங்கிற கேள்வி கிடையாது. பெரிய அறிஞர் அண்ணாவருடைய புத்தகம், பெரியாருடைய புத்தகம், நிறைய புத்தகங்கள் நமக்கு வந்து இருக்குது. இருந்தாலும் முழுமையாக அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தகத்துடைய எழுதக்கூடிய ஒரு நடையை அவங்க உருவாக்குனாங்க. அந்த விதத்தில் அந்த ஒரு வரிசையில் ஒரு எழுத்தாளருடைய ஒரு புத்தகம், அவராக பேச்சாளர், மிகப்பெரிய பேச்சாளர், ஜிக் ஜில்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், அவர் நல்ல சிந்தனையாளர். அவருடைய புத்தகங்கள் வந்து நிறைய நான் படிச்சிருக்கேன். அதில் குறிப்பாக வந்து இந்த புத்தகம், சிகரத்துக்கு வழிகாட்டும் செயல்படிகள் அப்படின்னு, ஸ்டெப்ஸ் டு த டாப் அப்படின்னு ஒரு புத்தகம் கண்ணதாசன் பதிவு வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட எந்த நாட்டை சேர்ந்த இவர்? அமெரிக்க நாட்டை சேர்ந்த. அமெரிக்க நாட்டை? ஆமாம், இவர் வந்து அமெரிக்க நாட்டை. இவர் இந்த இது எனக்கு வந்து ஒரு வாசகர் ஒருத்தர் வந்து எனக்கு கொடுத்தார், குருராஜ் பெரம்பலூர்னு சொல்லிட்டு 2005 கொடுத்துருக்கார் இந்த புத்தகம். இது இதில் நிறைய, அதாவது ஒவ்வொரு பக்கத்திற்கும், அதாவது ஒரு இந்த புத்தகத்திலே நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஒரு எழுத்தாளரை எப்படி ஒரு புத்தகத்தை வடிவமைக்கணுங்கிறதுக்கெல்லாம் இதில் உதாரணங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு சம்பவத்தை சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற பரபரப்பான வாசகர்களுடைய சூழ்நிலையில் ஒரு படிக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 10 ஒதுக்க வேண்டியிருக்கு. இது இல்லாமல் இன்னும் குறைவாக ஒரு 2 ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும், அது அவன் மனதில் பதிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எடுத்தால் ஒரு 2 பக்கத்துக்குள்ள ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை வந்து முழுமைப்படுத்தியிருப்பேன். இப்போ வந்து வெற்றி சூத்திரம் அப்படின்னு எடுத்தால், இது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பக்கம், எடுத்த ஒரு எந்த பக்கத்திலும் செய்தி இல்லாமல் இருக்காது. அதாவது லட்சியம்ங்கிறது என்ன அப்படிங்கிற தேடல் நிறைய பேர் இருக்கும். இப்போ லட்சியத்தை பற்றி அடையிறதுக்கு என்ன அப்படி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இவர் ஒரு ஃபார்முலா போடுறார். 7 லட்சியத்தை அடைய முடியும். முதல்ல லட்சியம் என்னங்கிறத தீர்மானிச்சுங்க. 2, அந்த லட்சியத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீங்கிறதுக்கான காரணத்தை தெளிவாக கண்டுபிடிச்சி வச்சுக்கிங்க. 3, உங்கள் லட்சியத்தை அடையிறதுக்கான தடைகள் என்னெல்லாம் இருக்குங்கிறத ஒரு பட்டியல் போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது அதில் அந்த லட்சியத்தை பற்றி, அந்த துறையை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. 5, உங்கள் லட்சியத்தில் அடையிற முயற்சியில் நீங்கள் யார் கூடலாம் கூட்டணி சேர வேண்டியிருக்கு அப்படிங்கிறத ஒரு சாமர்த்தியமாக அதை முன் யோசனையாக செய்வீங்க. வெற்றி அடையிறதுக்கு ஒரு விரிவான செயலாக்க திட்டம், ஒரு மாஸ்டர் பிளான் அது வகுத்துக்குங்க. கடைசியா உங்க லட்சியத்தை அடையறதுக்கான தேதியை முன்கூட்டியே தீர்மானிங்கிறார். நல்ல தேதியை நிர்ணயம் பண்ணிட்டு விதைக்க ஆரம்பி அப்படிங்கிற ஒரு பெரிய சிந்தனை. இப்படி இந்த பக்கம் எடுத்தா அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்.
இதை இந்த மாதிரியான புத்தகங்களை படித்த பிறகுதான் நான் நம்பிக்கையுடன்கிற புத்தகத்தை கவிதையா எழுத ஆரம்பிச்சேன். பல பேர் இந்த மாதிரி கட்டுரையும் கதையும் வடிவமாகவே எழுதிட்டு இருக்கும்போது கவிதை வடிவத்துல ஒரு தன்னம்பிக்கை கருத்துக்களை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கையுடன் பா விஜய் அப்படிங்கிற புத்தகத்தின் தலைப்பு அதுதான். கிட்டத்தட்ட 10 பதிப்புகளுக்கு மேல அந்த புத்தகம் கற்பகம் புத்தகாலயம்னு அவங்க வெளியிட்டாங்க. மற்ற என்னுடைய எல்லா தொகுதியிலையும் குமரன் பதிப்பகம் வெளியிட்டாங்க. நம்பிக்கையுடன் புத்தகத்தை மட்டும் கற்பகம் புத்தகாலயம் வெளியிட்டாங்க. மிகப்பெரிய அளவில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கு அந்த புத்தகம். அந்த அதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த மாதிரியான தன்முன்னேற்ற கவிதைகள் புத்தகங்கள் தான். வெற்றி தன்னம்பிக்கையாளர் விருது கூட உங்களுக்கு கிடைச்சது. ஆமாம் ஆமாம். அதே போல் நாவல்கள் வரிசையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப இந்த நாவலை படித்த பிறகு அவர்கிட்ட பேசி எனக்கு இப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆயிட்டார் வேல ராமமூர்த்தி அவர்களுடைய குற்றப்பரம்பரை. குற்றப்பரம்பரை வந்து எழுத்துலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அப்புறம் எல்லாருக்குமே பிரபலமான ஒரு பொக்கிஷம்னோட சொல்லலாம். அவரே அவருடைய தொலைபேசி என்னெல்லாம் போட்டு எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாரு. குற்றப்பரம்பரைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆவணம். என்னைக்கா இருந்தாலும் இதை வந்து ஒரு யாராவது ஒருத்தர் திரைவடிவப்படுத்துவாங்க. பல பேர் முயற்சி பண்ணிட்டாங்க. பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த இந்த அவ ஏன்னா இதை படிக்கும் போதே எல்லாருக்குமே இந்த இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்களா ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ள பிரமிக்கத்தக்க வகையில் ஒரு நீங்கள் ஒரு பிரேவ் ஹார்ட்டையோ அந்த ஆங்கில தரத்தில் நம்ம பார்த்து வியக்கிற ஹாலிவுட் திரைப்படங்களை ஒத்துருக்கும் இந்த நாவல். குற்றப்பரம்பரை படிக்கிறவங்க அதுலேருந்து மீள முடியாது. நல்லா கருத்து சொல்லப்பட்டிருக்கு சார். கருத்துங்கிறது இல்லை, அதாவது கருத்துங்கிறது என்னன்னா ஒரு ஒரு வகுப்பை சார்ந்த மக்கள் அனுபவித்த வலி ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் அவர்கள் மீது விதிக்கப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு வலி அந்த வாழ்க்கையை அப்படியே நம்ம கண்மலை கொண்டு வந்து காட்டியிருப்பார். பிரம்மாண்டமாக இருக்கும். அதை கொஞ்சமாக அப்படி தொற்றுப்பாங்க அரவான் திரைப்படத்தில் முழுசாக போகலை. அவங்க வந்து காவல் கோட்டம் அந்த புத்தகத்துக்குள்ளே இருந்த ஒரு சம்பவத்தை வச்சு பண்ணியிருப்பாங்க. மெல்லிய ஒரு தொடுதல் மட்டும் இந்த குற்றப்பரம்பரையில் இருக்கும். ஆனால் இந்த குற்றப்பரம்பரையில் இருக்கக்கூடிய விஷயங்களே ஒரு ஒரு 2 திரைப்படம் எடுக்கக்கூடிய 2 பாகம் எடுக்கக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. ஒரு சந்தர்ப்பம் வந்தால் இதில் நானே கூட இந்த திரைப்படமாக எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அவர்கிட்டலாம் சந்திச்சு பேசியிருக்கேன். அவர் இதை வந்து நாவலாக மட்டும் இல்லாமல் திரைவடிவுப்படுத்தி ஸ்கிரிப்டாக கூட எழுதி வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை சிலாகிச்சு அது என்றைக்கு திரைக்கு வரும்ங்கிற ஒரு ஒரு விசாரணை. கண்டிப்பாக நீங்கள் குற்றப்பரம்பரை நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். நிச்சயமா. ஏன்னா தன்னம்பி நிறைய தன்னம்பிக்கையாளரிங்க. அதனால் இந்த மூலமாக வந்து திரைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயத்தை கூட நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். அதே மாதிரி இன்னும் முக்கியமான ஒரு புத்தகம்னா இதுவும் கூட நான் ஒரு ஒரு திரைப்படத்திற்காக தான் எடுத்தேன். அது திரைப்படத்துக்காக இல்லை, அதை படிக்கும்போது இதுக்கு சரியா இருக்கே அப்படின்னு தோணும்ல. அது மாதிரி தான் நிறைய புத்தகம் படிக்கிறோம். அதில் இப்படிப்பட்ட ஒரு கதைக்களம் கிடைக்கும் போது இது யாருமே சொல்லாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த விதத்தில் நிழல் வீரர்கள்னு ஒரு புத்தகம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற நடிகர் நடிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மாஸ் ஒரு ஹீரோவால் மாத்திரமே செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம். அப்படிதான் அப்போ தான் நம்புவாங்க. ஏன்னா இதில் இருக்கிறவங்க எல்லாமே ஒரு ரியல் ஹீரோ. நம்முடைய இந்தியாவினுடைய ரா உளவுத்துறை அமைப்பு இருக்கு இல்லையா, அதில் இருந்த பி ராமன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி, அவர் தான் இந்த புத்தகத்தை தன்னுடைய சுயசரிதம் மாதிரி எழுதியிருக்கார். ஒட்டுமொத்தமாக கோர்வையான சுயசரிதமாக இருக்காது, பிறந்து வளர்ந்த அந்த கதையெல்லாம் இருக்காது. அவருடைய பணிக்கு வந்த பிறகு அவர் சந்தித்த சவால்கள், நம்ம வந்து நமக்கு தெரியாத சில நம் நாட்டினுடைய ரகசியங்கள், ரா அப்படிங்கிற உளவுத்துறை உலக அரங்கத்தில் எப்படி பார்க்கப்படுது, உலகத்தை ரா எப்படி பார்க்குது, இந்திய உளவுத்துறை என்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக தன்னுடைய அனுபவங்கள் சார்ந்து ஒரு சுவாரஸ்யமான கதையாகவும் அவர் சொல்லியிருப்பார். இவர் இருக்கு, அதாவது முன் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறார். அப்போ இந்திரா காந்தி அவர்களுக்கு தான் முதல் முறையாக அந்த இசட் பிரிவு பாதுகாப்புங்கிறத ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு முறை அமெரிக்கா சென்றிருக்கும்போது அங்கே இருக்கிற பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பு வளையத்தை பார்த்து இங்கே ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்களுக்கு இருந்த சில மிரட்டல்களை வைத்து இசட் பிரிவு பாதுகாப்பு படையின்னு ஒன்று ஆரம்பிக்கணும், இது வந்து உளவுத்துறையினுடைய ஒரு பாதுகாப்பாகவும் இயங்கும் அப்படிங்கிறத ஒரு பிரிவாக பிரதமரின் கீழ் உளவுத்துறை வரும் அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் இதில் போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த புத்தகம் ஒரு நம்முடைய நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உளவுத்துறை ராவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புத்தகத்தை படிக்கலாம். முற்றிலும் வேறு செயல்பாடுகள் எல்லாமே இதில் விளக்கியிருக்காங்க. நிறைய என்ன செய்கிறாங்க,
அப்படின்ற விஷயம் எல்லாமே இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சில அரசியல், பல இடங்கள்ல அரசியல் பேரம் பிரமிக்கா இருக்கும். நம்ம பாட்டுக்கு உலகமே இதுதான் சுத்தி நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா இதெல்லாம் இல்ல, இதுக்கு மேல நம்மளை இயக்குகின்ற உலகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தின ஒரு புத்தகம். ரொம்ப துணிச்சலா தைரியமா இவர் வந்து அந்த புத்தகத்தை, இதுல நிழல் வீரர்கள் போட்டிருக்காங்க, அதுல வரக்கூடிய கேரக்டர்களுடைய, ஆமா, ஏன்னா உளவுத்துறை வீரர்கள் தானே, நிழல் வீரர்கள் அப்படின்னு வச்சிருக்காரு. அவங்க எல்லாருமே ஒரு ரகசியமா நம்ம கூடவே இருப்பாங்க, யாருமே வந்து ஒரு அஜானுபாகவா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப இயல்பா ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் மாதிரி கூட ஒருத்தர் இருப்பார், ஆனா அவரே ஒரு உளவுத்துறை வீரரா இருப்பார். இப்படி இயல்பு வாழ்க்கையோட கலந்துதான் அவங்க இருப்பாங்களாம். அது அதனாலதான் அவர் வந்து நிழல் வீரர்கள் அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காரு. அது ரொம்ப படிக்கிறதுக்கு வியப்பாகவும் பல தகவல்களையும் தருக புத்தகம். சரி, இப்போ இரண்டு புத்தகங்களை பத்தி ரொம்ப அழகாக சொன்னீர்கள். எல்லாருமே வந்து தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்களாகவே இருக்கிறது. அப்போது சொன்ன மாதிரியே வந்து யதார்த்தத்தை மீறான ஒரு கதையாகவோ எதுவாகவோ இல்லை, எல்லாமே வந்து யதார்த்தமான விஷயங்களை தான் நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கீங்க, கவிதை இந்த மாதிரி. வேற ஏதாவது ஒரு புத்தகங்களை பற்றி சொல்ல முடியும்? வேறன்னா எனக்கு என்னுடைய துறை பாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் நான் பின்பற்றி வருகிற, என்னை தன்னுடைய கலைவுலக வாரிசாக அறிவித்த ஒரு மகாகவிஞர், காவிய கவிஞர் வாலி அவர்களுடைய புத்தகங்கள், ஏராளமான கவிதை தொகுதிகள். எனக்கு வாலிய கவிதைகளை ரொம்ப பிடித்தமான ஒரு கவிதை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நான் எல்லா மேடைகளையுமே சொல்லுவேன், மரம் வந்து மனிதர்களை பார்த்து பேசும். அதாவது, மனிதர்களே மனிதர்களே, எங்களிடமிருந்து எத்தனையோ சிறுதைகளை நீங்கள் செய்து கொண்டீர்கள், உங்களிடமிருந்து ஒரே ஒரு இயேசுவையாவது செய்து கொடுத்தீர்களா அப்படின்னு சொல்லி மனித சமூகத்தினுடைய அந்த மனிதத்தன்மையற்ற மனிதநேயத்தினுடைய குறைவை சுட்டிக்காட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு கவிதையை அவர் எழுதியிருப்பார். அப்படி பல கவிதை நூல்கள் அவர் படைத்தவர். குறிப்பாக வாலியா அவர்கள்னாலே பாடல், திரைப்பட பாட்டு, அதிலும் 5 தலைமுறையாக எழுதி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் திரைப்பட கவிஞர். அவருடைய புத்தகங்களில் அவரே அவருடைய ஒரு பிறந்த நாள் அன்று எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தார், வாலி 1000 அப்படின்னு சொல்லி அவருடைய புத்தகங்களை, அதாவது அவருடைய மொத்த திரைப்பட பாடல்களை, முக்கியமான பாடல்களை எடுத்து 1000 பாடல்களை தேர்வு பண்ணி எழுதியிருக்கார். அவரே வந்து அன்புடன் வாலி அப்படின்னு சொல்லி கையொப்பமிட்டு அவரே கொடுத்துருப்பார். எனக்கு வந்து ரொம்ப பிரியமானவர், ரொம்ப இன்ப என்னுடைய குடும்பத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அங்கத்தினர் போன்ற ஒரு உறவுக்காரர். எவ்வளவோ வேணால் சொல்லிகிட்டே இருக்கலாம். பொக்கிஷம், பொக்கிஷம், ஆமாம், என் பசங்கள்லாம் வந்து வாலி தாத்தான்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவரோட நெருங்கி நாங்கள் பழகிட்டுருக்கோம். அவருடைய எல்லா குடும்ப நிகழ்வு, என்னுடைய குடும்ப நிகழ்வுகள், எல்லா என்னுடைய வளர்ச்சி பயணம் எல்லாவற்றிலுமே அவர் ரொம்ப அக்கறையோடு இருப்பார். அவருடைய புத்தகம் இந்த புத்தகங்கிறதால இதை நான் நிறைய நேரங்களில் இந்த புத்தகத்தை கையில் வச்சு படிப்பேன். ஏன்னா எந்த அதான் பாருங்கள், பக்கத்து வீட்டு பருவம் வச்சான், பார்வையாலே படம் பிடிச்சான், எடுத்தாலே அந்த வாலி சாருடைய அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டைல் அது வந்துடும். அப்போவே அவருடைய ஒவ்வொரு பாட்டிலையுமே அவருடைய முதிரை பதிச்சிருப்பார். அன்னைக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு பெரிய மக்கள் சக்தியாக இருக்கும்போது என்ன பாட்டுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அவர் மாதிரி ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் மக்கள் சக்தியை வச்சுக்கிட்டு அவரை வந்து குரலாக பதிவு பண்ணும்போது அது ஒரு எழுத்தாளனுக்கு பெரிய பொறுப்பு. எழுதி அடிச்சிருப்பேன், நான் ஆணை இட்டால் அது நடந்து விட்டால் இங்கே ஏழைகள் வேதனைப்படும். இதெல்லாம் வந்து இயல்பாக மக்கள் மத்தியில் அப்படியே நம்மளுடைய உணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கிற பாடல் அடங்கிய ஒரு பொக்கிஷம் இந்த புத்தகம். எல்லா எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகம் வந்து எல்லா இசையமைப்பாளரும் வச்சுருக்காங்க, எல்லா கவிஞர்களும் வச்சுருக்காங்க. இது ஒரு வந்து ஒரு பைபிள் மாதிரி ஆகிப்போச்சு, எல்லாரும் இதை கவிஞர்களுக்கான பைபிள். ஆமாம், இது வந்து படித்தாலே ஒரு உற்சாகம். அவருடைய எப்படி அந்த சொற்களை வந்து கையாண்டிருக்கிறாருங்கிற ஒரு அழகு, நிலவு பெண் முகம் பார்க்க நீலமேகம் கண்ணாடி, நீலமேகம் முகம் பார்க்க நீரோடை கண்ணாடி, நீரோடை முகம் பார்க்க நிலம்தானே கண்ணாடி, நீயும் நானும் முகம் பார்க்க நெஞ்சம்தான் கண்ணாடி. பால் மனம்ங்கிற படத்தில் பாட்டு எழுதியிருக்கிறாரு. சும்மா சாதாரண பிரிச்சப்போ இப்படி ஒரு எதை எடுத்தாலுமே ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து அவருடைய புத்தகங்கள் கிடைக்கும். ஏன்னா சமீபத்தில் 5 தலைமுறை, அதான் இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்காக கவிஞர் வாலியை அவர்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன். இப்போ வர்ற ஒரு படத்தில் கூட அவ்வளவு ஒரு இளமை ததும்புகிற ஒரு வார்த்தை, சக்கரக்கட்டி படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார், மருதாணி விழியில்லேன்னு. அதில் ஒரு வரி சரணத்தில் எழுதியிருப்பார், அவன் நெஞ்சில் வாழும் அவள் தேகம் வெந்து போகும் என அருந்த மாட்டான் சுடு நீரும் சுடு சோறும். சங்க இலக்கியத்தில் வர்ற ஒரு ஒரு கற்பனை, அதாவது மனசுக்குள்ள காதலன் இருக்கான், அதனால சூடான ஆகாரத்தை அருந்த மாட்டாளாம், ஏன்னா மனசுக்குள்ள இருக்கிறவனுக்கு வந்து அது சூடா அவனுக்கு வேக வச்சிருங்கிறத. இந்த ஒரு தொன்மையான ஒரு வழக பிரயோகத்தை இன்னைக்கு ஏஆர் ரஹ்மானுடைய இசைக்குள்ள கொண்டு வந்து தமிழ் பாட்டுக்கு ஏற்றார் மாதிரி, அந்த இளைஞர்களுக்கு ஏற்ற புரியுற மாதிரி எடுத்து சொல்லுகிறார். அது அவர் அந்த ஒரு தன்மையும் சரி, நியூயார்க் நகரம் அதுலலாம் வந்து வரிகள் எழுதியிருக்கிற விதங்கள்லாம் பார்க்கும்போது அந்த
பேனாவை பற்றி எழுதியிருப்பார், ரொம்ப பிரமாதமான வரிகள். அதிலே எனக்கு வாலிசார்கிட்ட நான் வந்து அடிக்கடி பேசும்போது அவர்கிட்ட சொல்லி சிலிர்க்கிற ஒரு விஷயம் வந்து, எம்மனசு எங்கு என்னுடைய எண்ணம் எங்கும் ஒட்டி வச்சேன் சித்திரமா, வேறொருத்தி வந்து தங்க எம்மனசு சத்திரமானு எழுதியிருப்பார். அதெல்லாம் எப்படிங்க எழுதுறீங்க, அதெல்லாம் சிரிப்பார். அதுக்கு ஒரு பதிலாக இப்படி பல வியப்புகள் அவருடைய புத்தகத்தில் இருந்து கிடைக்கும். இன்றைய காலகட்டத்தில் புத்தகத்தை படிக்கிற தன்மையே நிறைய பேர்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இதன் மூலமாக எங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடுறதால தான். ஒரு ஒரு புத்தகம் படித்தா அதிலிருந்து பொற்காசுகள் கொட்டாது. நிறைய பேர் கடவுளே பொற்காசுகள் கொடுத்தாதான் கடவுளே கும்பிட ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இப்போ உடனடியாக கரன்சி அவர் கொடுத்துடணும், இல்லைன்னா அவர் மேலே கோச்சுக்கும். அப்படிங்கும்போது செலவிடுகிற நேரம் எனக்கு உடனே பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் புத்தகம் வாசிப்பது என்பது அது வாழ்க்கையினுடைய பிரயோஜனத்திற்காக, உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்காக கிடையாது. அது வந்து நம்முடைய மனதினுடைய விசாலத்தன்மைக்கு. நம்ம மனசு வந்து ஒரு நாலு ஜன்னல்களை திறந்து வச்சாதான் ஒரு அறை எப்படி வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கோ, அப்படி ஒரு நாலு புத்தகங்களை தினசரி படித்தாதான் நம்ம மனம் காற்றோட்டமாக வெளிச்சமாக இருக்கும். இல்லைன்னா அது இருட்டறையாக மாறி ஏற்கனவே இருக்கிற சமூகத்தினுடைய வக்கர எண்ணங்கள் புகுந்து அது பெருகி ஏராளமான குற்றங்கள் நடப்பதற்கு இந்த வாசிக்கின்ற வழக்கம் குறையிறது தான் காரணம். ஆனால் ஓரளவு இன்னைக்கு புத்தக கண்காட்சிகள் நிறைய நகரங்களில் நம்முடைய புத்தகத்துறதால அங்கே நிறைய பேர் வந்து போய் பை பையாக புத்தகத்தை வாங்கிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப புத்தகத்தை படிக்கக்கூடிய தலைமுறையாக உருவாகிட்டு இருக்காங்க, ஒரு நம்பிக்கையோடு இருக்குது. எழுதுபவர்களுடைய எண்ணிக்கைகளும் நிறைய அளவில் வளர்ந்துருக்காங்க. நிறைய புதிய எழுத்தாளர்கள், நவீன கதைகள், நவீன கவிதைகள்னு ஒரு நவீனத்துவம் எழுத்துலகத்தில் பரவியிருக்கு. வாசகர்களும் நிறைய பெருகியிருக்காங்க. ஆங்கில தரத்திற்கு இணையாக புத்தகங்கள் பிரசுரங்களும் ஆயிருக்கு. இப்போ நான் என்னுடைய புத்தகங்கள் எல்லாமே அந்த பிரசுரத்தன்மையுமே அப்படி தான் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப இயல்பாக மலிவு பதிப்பு போடணுங்கிறதுக்காக அதை வந்து குறைச்சிடாமல் ஒரு நல்ல விலை கொடுத்து வாங்கக்கூடிய வாசகர்கள் நிறைய பெருகின காரணத்தால் அதை தரத்தோடு கொடுப்பது. ஒரு புத்தகம் வாங்கினா அது அப்படி ரொம்ப அழகாக இருக்கும், அது பொக்கிஷ மாதிரி வச்சுக்கணும், அப்படி ஒரு தன்மையோடு இருக்கணுங்கிறது நான் என்னுடைய பதிப்புகளையும் நான் ரொம்ப கவனமாக வச்சுருப்பேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் ஒரு 43 கவிதை தொகுதி கவி இலக்கிய எல்லாமே சேர்த்து நாவல் வரிசைகளில் 43 தொகுப்புகள் இதுவரைக்கும் என்னுடையது வந்திருக்கு. இப்போ ஒரு பத்திரிகைகளில் எழுதிக்கிட்டு இருக்கிற தொகுதிகளெல்லாம் சேர்த்தா இன்னும் ஒரு 7 தொகுப்புகள். கிட்டத்தட்ட ஜனவரியில் என்னுடைய 50வது நூல் வெளியீடு நிகழ்வு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது எல்லாமே வந்து வாசிக்கின்ற தன்மை அதிகரிக்கிற காரணத்தால் தான் இது நடக்குது. அதனால் அடுத்த வளரும் தலைமுறை வாசிக்கக்கூடிய தலைமுறையாக இருக்கணும், அப்போ தான் அது மிகப்பெரிய யோசிக்கக்கூடிய தலைமுறையாக இருக்கும். நல்லது சார். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? மிக பல பயனுள்ள ஒரு நிகழ்ச்சி பெப்பர் டிவியில் இது பண்ணுறது, படித்தது பிடித்ததுங்கிற நிகழ்ச்சி. இதை சொல்லும்போதே இந்த ஒரு விஷயமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்ன புத்தகம் வாசிக்கலாம் அப்படின்னு நிறைய குழப்பம், எந்த புத்தகத்தை வாங்கிறது அப்படின்னு இருக்கும்போது ஏற்கனவே படித்து அந்த துறையில் சாதித்தவர்கள் அல்லது எந்த துறையில் சாதித்தவர்களாக இருந்தாலும் படிக்கணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறவங்க இவங்ககிட்டிருந்து இப்படிப்பட்ட உணர்வுகளை அவங்களுடைய கருத்துக்களை நேயர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்கும். ஓஹோ, இவங்க இப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கிறாங்க, அப்போ நம்ம இது மாதிரியான புத்தகங்களை படித்தா இதற்குரிய அறிவு கிடைக்கும், இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இது என்னுடைய பார்வையில் நான் சில விஷயங்கள் சொன்னேன். ஒவ்வொரு துறையிலும் இருக்கிறவங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய பார்வைகளை இங்கே வெளிப்படுத்துவாங்க. ஆக வாசிக்கின்ற வழக்கத்தை இது மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி, விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு பெரிய விழிப்புணர்வு. இதெல்லாம் ஒரு தொகுப்பாக முடிவில் ஒரு எடிட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு இங்கே கழித்து ஒரு தொகுதியாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிகழ்ச்சியாக புத்தக திருவிழாக்களில் போட்டோம்னு வைங்களேன், இதையே பெரிய அளவில் புத்தகம் வாங்குறதுக்கு ஆட்கள் குவிஞ்சு வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ, ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எவ்வளோ நிகழ்வுகள் எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷமாக இன்றைக்கி மக்கள் மத்தியில் இருக்குது. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி இன்னும் பெரிய வெற்றி பெறணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி.